ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்த்து முடியும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சமீபத்தில் ஏடிஎம் ரிலேட்டடாக கொள்ளை நிறைய நடந்துக்கிட்டு வருது. அதுவும் இல்லாமல் டூப்ளிகேட் ஏடிஎம் கார்டை வச்சு பணம் தர்றது, அந்த மாதிரி பல ஃப்ராடு வேலையெல்லாம் நிறைய பேர் ஈடுபட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கிற விதத்தில் எஸ்பிஐ வந்து புதுசாக ஒரு ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் என்னென்னா, எஸ்பிஐ அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தாங்கன்னா அவங்க எஸ்பிஐயுடைய ஏடிஎம் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு 10,000 ரூபாய் இப்போ விட்ரா பண்ணணுன்னா அவங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அவங்க ஏடிஎம் மிஷினில் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அவங்களால 10,000 ரூபாயோ இல்லை 10,000 ரூபாய்க்கு மேலேயோ காசு எடுக்க முடியும். அப்படி இல்லை மொபைல் நம்பர் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாங்க, அந்தமாரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களால அந்த பணத்தை எடுக்க முடியாது. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து 18ஆம் தேதி வந்து செப்டம்பர் 18, 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி இப்போது இம்ப்ளிமெண்ட் தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்து ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை கொண்டு போங்க. அப்போ தான் அந்த ஓடிபி உங்களால் என்டர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுத்து தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி வரும். ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ண மட்டும்தான் உங்களால் 10,000 ரூபாயிலாக மேற்பட்ட பணம் எடுக்க முடியும். ஸோ ஒரு 9,000, 8,000, 7,000 அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எந்த ஒரு ஓடிபி என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பு தான் பேங்க் இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் 10,000 ரூபாய்க்கு மேலே பணம் எடுக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய மொபைலை ஏடிஎம்க்கு கொண்டு போகணும். ஸோ இந்த ஓடிபி வந்து ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் மட்டும்தான் வரும், மற்ற ஏடிஎம்மில் எல்லாமே இது அப்ளை பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் பணம் எடுக்கினா மட்டும்தான் உங்களால் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண முடியும். ஸோ இதுவே நீங்கள் வேறு பேங்க்கோடைய ஏடிஎம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இப்போ இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஹோல்டராக இருந்து ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் 10,000 ரூபாய்க்கு மேலே பணம் எடுக்க நீங்கள் அந்த ஓடிபி மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இது மற்ற பேங்க் ஏடிஎம்க்கெலாம் பொருந்தாது, அதனால் நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த வித ஓடிபியும் கேட்க மாட்டாது. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலுக்கு வர ஓடிபி யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது முக்கியமாக. அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் திருடு போகிறது வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் ஏடிஎம் கார்டில் பின் நம்பரை நோட் பண்ணி வைக்காதீங்க. ஸோ அந்த சப்போஸ் உங்கள் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போயிட்டால் கூட கீழே கடந்து யாராவது எடுத்து பார்த்தாலும் உடனே அதில் இருக்கிற பின் நம்பரை வச்சு உங்களுடைய பணத்தை எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏடிஎம் கார்டுலேயோ எதையும் நோட் பண்ணி வைக்காதீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி உடனே கிடைக்கும். தேங்க்யூ.